Hi friends, welcome back to NK Bird Farm. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்த்துற ஃபின்ச்சர்ஸ்க்கு எப்படி வந்து ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்புமே இதில் நான் சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் பேர்டோட ஏஜை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வந்து வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபின்ச்சர்ஸில் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஸ்டேஜஸ்ஸாக இது வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், ஈஸியாக புரிய இருக்குது. அதில் நாலு ஸ்டேஜுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கு, அப்புறம் செமி அடல்ட்டு, செமி அடல்ட்டோட கொஞ்சம் அடல்ட்டு, அப்புறம் வந்து ப்ரீட் பண்ணுற ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃபஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து சிக் ஸ்டேஜ், அதாவது 0 to 2 months இல்லைன்னா 3 months. அதாவது 3 months இருக்கிறது தான் வந்து சிக், அதாவது சிக் ஸ்டேஜ். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூக்கு எல்லாமே வந்து டார்க் பிளாக் கலரில் வந்து இருக்கும். அப்புறம் அந்த அதோட ஃபெதர் கலரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லைட் ஷேடாக தான் வந்துருக்கும். அப்புறம் அதோட பேரண்ட்ஸோட கலர் எல்லாமே அது சுத்தமே வந்து வந்திருக்காது. கன்னத்தில் அந்த ஆரஞ்சு கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமாகவே அதுக்கு வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து செமினல் ஸ்டேஜில் தான் அது வந்து வரவே வந்து ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டுக்குருவியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த அந்த கலரில் தான் அது வந்து இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் வந்து செமி அடல்ட் ஸ்டேஜ். இதில் செமி அடல்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்னா அதோட மூக்கு வந்து ஃபுல் பிளாக்காக தான் வந்து இருக்கும். அதாவது இது வந்து 2 to 4 months இருக்கிற பேர்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேல் காமிக்கிறேன், அதாவது இதுதான் வந்து மேடு. இது மேல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ஃபீமேல், கீழே மட்டும் ஆரஞ்சு கலரில் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேடில் வந்துருக்கும். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. அப்புறம் இதில் தான் வந்து கன்னத்தில் வந்து அந்த கலர் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் பேரண்ட்ஸோட கலர் அந்த எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். அந்த லைன்ஸு அது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து வரவே ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து 4 to 7 months இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஃபர்டைல் எக்காக தான் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபீட் பண்ணுற ஸ்டேஜ், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்படியே நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணி எக் வச்சு அதுவும் நீங்கள் வந்து இது பண்ணி எக் வச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து உள்ளே வந்து சரியாக அடகாக்க தெரியாது. அப்படி இல்லைன்னா அது வந்து அடகாத்து குஞ்சு பொறிச்சாலும் அதுக்கு வந்து சரியாக வந்து ஃபீட் பண்ணாமையே தான் வந்துருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபீடே வந்து அதாவது ப்ரீட் பண்ணவே கூடாது. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது நெஸ்ட்டு கட்டுற அந்த மாதிரி டைமில் தான் வந்துருக்கும். நீங்கள் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் வந்து கூண்டுக்குள்ளேயே வந்து வச்சுட்டிங்கன்னா போதும், அதே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் நெஸ்ட் கட்டிக்கும். அப்புறம் அதுக்கடுத்த ஸ்டேஜில் தான் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அடல்ட் ஸ்டேஜ். இந்த இந்த டைமில் தான் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் அதுக்கே வந்து தெரியும் எப்படிலாம் நம்ம வந்து நெஸ்ட்டு அதாவது எப்படி வந்து உட்கார்றது, அப்புறம் எப்படிலாம் வந்து இந்த எக்கு வந்து லே பண்ணால் எப்படி எல்லாம் சிக்கன்லாம் வந்து காப்பாற்றுறது எல்லாம் ஃபீட் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் அதுக்கு வந்து தெரியும். அதே அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே வந்து தெரியாது, ஏன்னா அப்போ தான் அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய வயசு. அப்படி இந்த இதில் தான் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிக்குமே வந்து கன்ஃபார்மாக பக்காவாக உங்களுக்கு வந்து இறங்கும். அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஃபின்ச்சர்ஸ் வந்து ஏஜ் ஐடென்டிஃபை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.